இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவரை நான் வாழ்த்துகிறேன். அருமையான இந்த வேலையில கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இதாக மாறும் பரிசுத்த ஆவியானவராலே வழி நடத்துவாராக. வேதாமத்தின் வகுப்பை நாம் துவங்கி 133வது வகுப்பில் உட்கார்ந்துருக்கிறோம். குருந்தியர் முதலாவது நிருபத்தை துவங்கி இது 21வது சீரீஸில் நாம் உட்கார்ந்துருக்கிறோம். 11வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். இந்த அட்டவணையின்படி 11, 12, 13, 14 இந்த 4 அதிகாரங்களும் சபையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்ததான கேள்விகள் விளக்கமாக இந்த 4 அதிகாரங்களில் மிக தீர்க்கமாய் நாம் பார்க்க முடியும். ஆராதனையும் வரங்களும் கர்த்தருடைய பந்தி என்று அநேக காரியங்களை குறித்து இந்த 4 அதிகாரங்களில் நாம் அதிகமாக கவனிக்க முடியும். கடந்த வகுப்பில் நான் சொன்னது போல ஒருவேளை ஆச்சரியங்கள் காத்திருக்கலாம், எதிர்ப்புகள் காத்திருக்கலாம், வித்தியாசங்கள் காத்திருக்கலாம். நம்முடைய எண்ணங்களிலே இருக்கிறதை ஒரு புறம் வைத்துவிட்டு வேதாமத்தில் என்ன இருக்கிறது என்பதை மாத்திரம் நாம் அறிந்து கொள்வோமானால் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் நீதி உள்ளவர்களாக எப்பொழுதும் நிச்சயமாய் நிற்பதற்கு அது வழிவகுக்கும் என்று நான் தீர்க்கமாய் சொல்ல முடியும். ஐந்தாவது வசனத்திலிருந்து நாம் இந்த நாளை துவங்கலாம். 4 வரைக்கும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். 4வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, ஜபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். தலையை புருஷன் ஜபம் பண்ணும் பொழுதும் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுதும் மூடுவதல்ல, ஒரு தொப்பி போட்டுக்கொண்டோ அல்லது துண்டுகை போட்டு பொருத்தி கொண்டோ இருப்பதற்கு வேதாமம் அனுமதிக்கவில்லை. புதிய ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டிலே பொறுத்து கொண்டிருந்தார்கள், புதிய ஏற்பாட்டிலே அது அனுமதிக்கவில்லை என்று சொல்லி நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம். இந்த அதிகாரத்தில் 2வது வசனத்தை 2வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் நாம் கம்பேர் செய்துவிட்டு நம்முடைய தலைப்புக்கு போகலாம். 2வது வசனத்தை வாசியுங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். பாருங்க, 2வது வசனம், அவர் சொன்ன சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கை கொண்டு வருகிற இந்த குருந்து சபையை அவர் புகழுகிறதாக அவர் சொல்லுகிறார். அதே 17 வாசிங்க, 17, உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன், மாறி நடந்த விஷயங்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். சரி, இப்ப 5வது வசனம், ஜபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடி கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல இருக்குமே என்று சொல்லி 5வது வசனம் சொல்கிறது. இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட். நான் ஏற்கனவே சொன்னது போல உடனடியாக எதுவும் தீர்வுக்கு வந்துவிடாத படிக்கு, தீர்மானத்துக்கு வந்துவிடாத படிக்கு, சரி இதுதான் அவர் சொல்ல போறாரு, இதுதான் இப்படிதான் நடந்து கொள்ள போறோம் அப்படின்னு நம்முடைய எண்ணங்களை ஒரு பக்கம் வைத்து விட்டு கடைசி வரைக்கும் கவனமாய் உற்சாகமாய் கேட்க முடியாது. உங்களிடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன், ஜபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடி கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். தலை அப்படின்னா எதை சொல்லுது? போன வகுப்புல பார்த்தோம், தலைனா எதை சொல்லுது? புருஷனை சொல்லுகிறது. அந்த போன கிளாஸ்ல நான் நல்ல ஒரு படம் போட்டு உங்களுக்கு நான் காண்பித்திருந்தேன். தலை என்பது பெண்ணுடைய பிசிக்கல் ஹெட்டை சொல்லலை, அது தன்னுடைய புருஷனை பிரதிபலிக்கிறது. புருஷன் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தன்னுடைய தகப்பனை பிரதிபலிக்கிறது. திருமணமானவர்கள் புருஷனையும், திருமணம் ஆகாதவர்கள் தகப்பனையும் தெளிவுபடுத்துகிறது, வெளிப்படுத்துகிறது. அப்போ எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், அதாவது அவமானப்படுத்துகிறாள். எப்போ அவமானப்படுத்துகிறாள்னா மூடிக்கொள்ளாத பொழுது. தலையை வந்து மூடலை அப்படின்னா அது யாருக்கு அவமானமோ
அவருடைய கணவன் அல்லது புருஷன் அல்லது அப்பாவுக்கு தகப்பனுக்கு அல்லது புருஷனுக்கு அது வந்து போத்தல மூடல அப்படின்னு சொன்னா அது வந்து அவர்களை கனவீனப்படுத்துகிறது என்று சொல்லி பவுல போசன் சொல்கிறார். அது அவளுக்கு தலை சிறைக்கப்பட்டது போல இருக்குமே, அதாவது கவர் பண்ணாத பட்சத்தில் ஒரு துணியை போட்டு இப்படி மூடாத பட்சத்தில் தலை வந்து சிறைக்கப்பட்டதுன்னு சொல்றார். அதை கொஞ்சம் கவனிக்கணும், மூடும் பொழுது முடி இருக்கிறதாகவும் மூடாத பொழுது சிறைக்கப்பட்டதாகவும் அவர் சொல்றார். இப்போ கிரேக்க ரோம ஜனங்கள் மத்தியில் மூன்று விதமான விஷயங்கள் உண்டு. ஒரு துணியை போர்த்தி தலையை மூடுவது ஒன்று, அல்லது முடியை நீளமாக வைத்திருப்பது அது போர்த்துகிறதை குறிக்கிறது. இந்த ரெண்டும் இல்லாதபடிக்கு மூன்றாவதாக மூடுகிற ஒரு விஷயத்தை அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் உண்டு. வெளியே போகும் பொழுது, பெண்கள் வெளியே போகும் பொழுது தலையை விரித்து போட்டு போவதல்ல, முடியை கீழே விட்டு விடுவதல்ல, அதை சுருட்டி பின்னதாக நம்ம ஊர்ல கொண்டை போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுருட்டிட்டு போவது சமுதாயத்தை மதிக்கிற ஒரு செயல். திரும்ப கவனிக்கணும், எருசலேம் மக்களும் யூத மக்களுடைய கலாச்சாரமும் நம்முடைய தமிழ் கலாச்சாரமும் ஏறத்தாழ ஒரு வகை என்று நாம் சொல்ல முடியும். அந்த அளவில் வேதாமத்தின் புதிய ஏற்பாட்டு காரியங்களை மிக இலகுவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இஸ்லாமியர்களை நாம் அதிகமாக பார்த்திருக்கிறோம், கவனித்திருக்கிறோம். இந்த மூன்று விஷயங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதை ஈஸியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, தலையை கவர் பண்ணி போகிறது. இஸ்லாமிய தேசத்தில் நாம் பெண்கள், எல்லா பெண்களும் நூற்றுக்கு நூறு கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ யாராக இருந்தாலும் தலையை பொறுத்து கொண்டு தான் போகணும் என்பது அவருடைய சட்டம், அதுக்கு நாம் கீழ்படுகிறோம். தலையை வெட்டி கொள்வது, அதாவது முடியை ஷார்டன் பண்ணி கொள்வது, ஷார்டன் பண்ணி கொள்வது மூடாமல் இருப்பதற்கு ஒரு கம்பாரிசன். மூன்றாவது, தலையை விரித்து போடாமல் அதை கொண்டை போட்டு கொண்டு போவது மற்றவர்களை மதிப்பது. நம்ம ஊர்ல சின்ன வயசுல சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்பொழுது டீச்சர் என்ன சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஜடை போட்டுட்டு தான் போகணும், ஜடை போடலைன்னு சொன்னா அடிப்பாங்க. இப்போ அதெல்லாம் அப்படியே அந்த ஏதோ தெரிஞ்சு கட்டணும்பானதா சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கலாச்சாரமும் அப்படியே மடங்கி போயிடுச்சு. ஜடையை நல்லா டைட்டா பின்னிட்டு போகணும், ரிப்பன் கட்டி போகணும், அதெல்லாம் வந்து இப்போ அந்த மாதிரி ஸ்கூல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் அப்படின்னு ஆகிப்போச்சு. அதுதான் நம்மளோட அடிப்படை, ஜடையை பின்னிட்டு போகிறது. ஏதாவது பிறந்த நாடு அப்படின்னா ஜடை பின்னாமல் இன்னைக்கு ஷாம்பு போட்டுட்டு ஃப்ரீயாக போகலாம். ஆனால் ஜடை பின்னாமல் வெளியே போவது அது அவமானமாக கருதப்பட்ட கலாச்சாரம். அது இன்னைக்கும் நமக்கு தெரியும் அது என்ன ஆயிடுச்சு. ஆரம்ப காலங்களில் பெண்கள் நடந்து ஓரமாக போகிறது கலாச்சாரமாகப்பட்டது. அவர்கள் சைக்கிளில் போக ஆரம்பித்த பொழுது அது வந்து பெரிய திமிர் பிடிச்சிடும் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. அது காலம் மாறி மாறி ஸ்கூட்டியில் போகும் பொழுது ஓ பெரிய பணக்கார ஐட்டியா போல இருக்கு அப்படின்னு பேசக்கூடிய ஆரம்பித்தது. இப்போ சைக்கிளில் போகிறதோ ஸ்கூட்டியில் போகிறதோ நமக்கு கலாச்சாரப்படி ஏற்றுக்கிற ஒரு சூழ்நிலைக்கு மாறிட்டோம். ஆனால் அதே பெண் ஒரு யமஹாவோ சுசுகியோ கியர் உள்ள வண்டி ஓட்டும் பொழுது இப்போ நம்ம மனசு ஏற்றுக்க இன்னமும் வரல, ஆம்பளை மாதிரி போறப்ப அப்படின்னு பேசுறோம். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, எதை நாம செய்யறோமோ அது எதை கம்பேர் பண்ணுது, ஆம்பளைய கம்பேர் பண்ணுது. உமன் ட்ரை டு பிகம் அ மேன், ஒரு பெண் தன்னை ஆணாக மாற்றிக்கொள்வதற்கான செயல்பாடுகள் சொன்னா முடியை வெட்டிக்கிறது அல்லது மொட்டை போட்டுக்கிறது, இதெல்லாம் வந்து என்ன பர்பஸ் அப்படின்னா தன்னுடைய சமுதாயத்திலே தன்னை ஒரு ஆணாக காண்பிப்பதற்கான ஒரு முகாந்திரம் அப்படிங்கிறது
கொருந்து கலாச்சாரம் சொல்லுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய கலாச்சாரமும் அது வெளிப்படுத்துகிறதா இருக்கலாம். பட் இந்த பர்டிகுலர் இடத்துல நம்ம நல்லா கவனிக்கும் பொழுது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற இந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். முக்காடு போடலைன்னு சொன்னா கணவனையோ அல்லது தன்னுடைய அப்பாவையோ அவள் அவமானப்படுத்துகிறாள். மூடாத பட்சத்தில் அவள் தன்னுடைய தலையை சவரம் செய்து கொள்வதற்கு சமம் அப்படின்னு சொல்றாள். சிறைக்கப்பட்டது போல இருக்குமே. இப்போ பெண்கள் யூஸ்வலாக முடி வெட்டுறதே விரும்ப மாட்டாங்க. நம்ம நீளமாக வளரணும், கால் வரைக்கும் வளரணும், வந்துட்டா எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்கன்னு சொல்லி அதை சந்தோஷமாக வளர்க்குற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. வெட்ட மாட்டாங்க. சாமிக்குன்னு சொல்லி போய் வெட்டுறது கொஞ்ச நாள் கழிச்சு விடுன்னு அதை முடி அவங்க வந்து வளர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எந்த பெண்ணுக்கு முடி கம்மியாக இருக்குதோ அவர்களுக்கே ஒரு நாணம், அது ஒரு வெக்கமாக இருக்கும். வெளியே போக கூச்சப்படுவாங்க, தலையை போய் போத்திக்கிட்டே போவாங்க. என்னன்னா இப்போ சுபாவமே அதை அவங்களுக்கு சொல்லுது, முடி நீளமாக இருக்கணும், கம்மியாக இருந்தால் அது அவமானம் அப்படிங்கிற அந்த சுபாவம் அங்கு வருகிறதை நாம் பார்க்க முடியும். 14வது வசனம், ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலை மயிரையும் கத்தரித்து போட கடவுள். நான் மேலே சொன்ன கலாச்சாரம் இங்கே வருதா? முக்காடு போடலைன்னு சொன்னால் முடியை நீ கட் பண்ணிக்கோ. ஆண்கள் எப்படி கழுத்தோடு வெட்டிக்கிறாங்களோ அது மாதிரி நீனும் கட் பண்ணிக்கோ. தலை மயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிறைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவுள். இப்போ கலாச்சாரத்தை நம்ம வேதத்தின் அடிப்படையிலேயே நம்ம அங்கே பார்க்கணும். உனக்கு முக்காடு போட முடியலன்னா நீ ஆம்பளை மாதிரி வெட்டிக்கோ, முக்காடு போட பிடிக்கிறான்னு சொன்னா முடியை சவரம் பண்ணிக்கோ அப்படிங்கிறார். ஏன் அதை சொல்லணும்? A woman who shaved her head in Greco-Roman culture did so to appear as a man. To blur the relationship between men and women, particularly the sexual distinction. Such culture starts at child level nowadays. Treat boy as boy and girl as girl. Haircut in short indicates she wanted to take a place of a man. கிரேக்கர்களும் ரோமர் கல்ச்சரில் இருக்கிறது. எல்லா பெண்களும் இன்றைக்கும் பழைய படங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பெண்களும் அதை மூடி இருப்பாங்க. தலையை மூடி தான் அவர்களுடைய கலாச்சாரம். அப்போ மூடாமல் இருக்கிறது அது எதை குறிக்கிதுன்னு சொன்னால் ஆணை போல தன்னை சித்தரித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஒரு பெண்ணை அது குறிக்கிறது. அவ்வாறு அவர்கள் வெளியே போகும் பொழுது தன்னை ஆணாக சித்தரித்து கொண்டு சமுதாயத்துக்குள்ளே போகும் பொழுது அது யாரை அவமானப்படுத்துகிறதுன்னு சொன்னால் அந்த பெண்ணுடைய தகப்பனாரையோ அல்லது திருமணம் ஆனவடா இருந்தால் அந்த பெண்ணுடைய கணவனையோ அது அவமானப்படுத்துகிறதா இருக்கிறது. நம்முடைய இப்போ இருக்கிற 2019வது ஆண்டில் நாம் நடைமுறையில் நாம் பார்க்கிற காரியங்கள், ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் சித்தரிக்கிற ஒரு முயற்சியில் அதிக ஜனங்கள் ஈடுபட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். தன்னுடைய பாலினத்தையும் மாற்றிக்கிறாங்க. ஆண் வந்து பெண்ணை போல அவர்கள் ஆப்ரேஷன்லாம் செய்துக்கிறது, பெண் வந்து ஆணை போல மாற்றிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறது. இதெல்லாம் வந்து அபாமினேஷன் அருவறுக்கத்தக்கது. தேவன் எதை நியமித்திருக்கிறாரோ அதிலே நாம் வாழ வேண்டும். நாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோமோ அது தேவனுடைய சித்தம். இனி ஆம்பளையாக படைச்சிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன், இனி பொம்பளையாக படைச்சிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். தேவன் படைத்தது, தேவன் எப்படி நம்மை வணைத்திருக்கிறாரோ நாம் அப்படியே வாழ வேண்டியது அவசியம். நம்முடைய ஆசைக்கு வேணா ஒரு நாள் சேலை கட்டி பார்த்துக்கலாம், ஒரு நாள் குஞ்சம் போட்டு நம்ம பார்த்துக்கலாம், பொம்பளை பிள்ளைக்கு நம்ம வந்து ஆம்பளை ட்ரெஸ் போட்டு நம்ம அழகு பார்த்துக்கலாம். அது ஒரு சின்ன சின்ன ஆசைகள், ஆனால் அது வாழ்க்கையாக மாறிட முடியாது. பெண் பிள்ளை என்றைக்கும் அது பெண் பிள்ளை தான், ஆண் பிள்ளை என்றைக்கும் அது ஆண் பிள்ளை தான். ஆம்பளை பிள்ளை பிறந்த உடனே அதுக்கு வந்து கொலுசு மாட்டி கொடுத்து அதில் வந்து கண்மையெல்லாம் போட்டு அதுக்கு பொம்பளை பிள்ளை மாதிரி ஃப்ராக்கெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு சந்தோஷப்பட்டுக்குவாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளையா எனக்கு இருந்தால் ஆசையாக இருந்திருக்கும். ஆனால் அது அப்படியே வாழ்க்கையாக போயிடாது இல்லையா? 4 வயசு 5 வயசு வரைக்கும் இந்த பிள்ளைக்கு கொலுசு மாட்டின ஆம்பளை பசங்கள்லாம் இங்கே ஒமான்ல நான் பார்த்து நான் சத்தம் போட்டிருக்கேன் அவங்க பெற்றோர்கிட்ட பார்த்து. ஒருவேளை அந்த பிள்ளை வளர்ந்து பொம்பளை பிள்ளை மாதிரியே நடந்ததுன்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? ஆசை நமக்குள்ளே இருக்கிறது தான், ஆனால் அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டிய முறை நமக்கு இருக்கு. உடுத்துகிற விதமான உடையும் நடந்து கொள்கிற விதையும் அந்த பிள்ளைகளுடைய மனப்பாங்கை மாற்றுகிறது. ஒரு ஆம்பளைன்னா ஆம்பளையாக நடத்தணும், பொம்பளை பிள்ளைனா அது பொம்பளை பிள்ளையா வளர்க்கணும். பொம்பளை பிள்ளைய ஆம்பளையா பாவிக்கிறதும் ஆம்பளை பிள்ளைய பொம்பளையா பாவிக்கிறதும் அது வந்து
அவர்களுடைய மனதை கெடுப்பதற்கு பெற்றோர்கள் காரணமாகி மாறிவிடுகிறோம். இந்த ஹேர் கட்டு சின்னதாக பண்ணும் பொழுது மனம் மாறுகிறது. ட்ரெஸ்ஸு மறுபாளரை போல நாம் உளுத்து வைக்கும் பொழுது அவர்களுடைய மனம் மாறுகிறது. ரோம கலாச்சாரம் அல்லது நம்முடைய கலாச்சாரம் அல்லது இந்த தேசத்து கலாச்சாரமும் ஒத்து போகிற ஒரு விஷயம். நம்ம எல்லாரும் வளர்ந்தவர்கள் தான், யாரும் அறியா உலகம் அறியா அறியாதவர்கள் அல்ல. ஒரு ஆணை பார்த்த உடனே அல்லது பெண்ணை பார்த்த உடனே இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிதானம் நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஒரு பெண் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நாம மனசுல வச்சிருக்கிறோம். ஆண் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு நம்ம மனசுல வச்சிருக்கிறோம். அதை மீறி நடக்கும் பொழுது இவன் சரியானவன் அல்ல, இவள் சரியானவள் அல்ல என்பது நாம கணித்து கொள்ள முடிகிறது. இப்போ தெருக்குள்ள நின்று தகுதி இல்லாத வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு ஏகப்பட்ட அலங்காரங்களை தலையில சுமந்து கொண்டு நிற்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ அப்படிப்பட்ட அலங்காரம் உள்ளவர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இவர்கள் தவறானவர்கள். பழைய ஏற்பாட்டில் அல்லது கொரிந்து பட்டணத்தில் இந்த சம்பவம் நடந்திருந்தது. Prostitutes keep their hair short and they do not wear a head covering in public. Their hairstyle and manner announce to others just what they wear and what they are offering. அவர்களுடைய ஹேர் ஸ்டைலும் அவர்களுடைய மனப்பாங்குகளும் துணி உடுத்துதலும் அவர்களை காண்பித்துக் கொடுக்கிறது யார் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி. அந்த விலை மாதர்கள் ரோம பட்டணங்களில் நிற்கும் பொழுது அவர்கள் தலையை மூடிக்கொள்வதல்லையாம், அவர்கள் தலையை விரிச்சு போட்டுட்டு மூடாமல் அவர்கள் வெளியே நிற்பார்கள். அப்போ தன்னுடைய அழகை வெளியே காண்பிப்பதற்காக மற்ற ஆண்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அப்ப பார்க்கும் பொழுது அவர்கள் ஈர்க்கப்பட்டு அவர்களை தங்களுடைய இடத்துக்கு கொண்டு போவதற்கான ஒரு விலை மாதர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் தலையை மூடாமல் உட்கார்ந்திருக்கிற, அதாவது பப்ளிக்ல நடக்கிற ஒரு சம்பவம். இங்கேயும் நமக்கு அது தெரியும், ஒரு பெண் அடக்கமா போறாங்கன்னா நம்ம யாரும் அதை கவனிப்பதல்ல. ஆனா ஒரு பயங்கர ஆடம்பரமா ரோடே திரும்பி பார்க்குற அளவுக்கு போகும் பொழுது உடனே எப்பா நீ ஓடி போயிருன்னு சொல்லி நம்மளே பயந்து கொள்கிற அளவுக்கு அது நமக்கு வெளிப்படுத்துறதா இருக்கிறது. வேதம் முத்திரை இதனுடைய ஆதாரம் வாசிக்க வேண்டாம், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பொறுமையா நான் சொல்லுவதை ஊர்ஜிதமாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வீடுகளுக்கு போய் எண்ணாகமும் 5வது அதிகாரத்தை முழுவதுமாய் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு பெண் விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்டால், கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டால், அவளை ஆசாரியன் முன்னதாக கொண்டு வந்து ஒரு தண்ணீரிலே மண்ணை எடுத்து அதை கலந்து அதை அவளுக்கு குடிக்க கொடுத்து அவள் தலையை வெட்டி சில காரியங்கள்னா அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அவள் தவறு செய்திருந்தால் அவருடைய வயிறு வீங்கி இடுப்பு சூம்பி போகும் அப்படின்னு தேவன் அந்த கட்டளையை கொடுக்கிறார். தலையை முடிய வெட்டி வெட்டணும் அப்படிங்கிற கட்டளை யாருக்கு அப்படின்னா இந்த மாதிரி விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டவர்களுக்கு. இப்போ சுபாவம் என்ன சொல்றது, பெண்களுக்கு முடி நீளமாக வளர வேண்டும், அதை வெட்டக்கூடாது. வெட்டுவதற்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இடம் கொடுக்கவில்லை. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால், 6வது வசனம், தலைமயிரும் கத்தரித்து போடக்கடவள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவுள். 7வது வசனம், புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமா இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையா இருக்கிறாள். இந்த வசனத்தினுடைய ஆதாரமாக போன கிளாஸ்ல மிக நீளமாக நாம் முழு கிளாஸிலும் அதை குறித்து பார்த்திருக்கிறோம். 8வது வசனத்துக்கு நான் போறேன், புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். அப்ப ஆதாமை முதலாவது தேவன் உருவாக்கும் பொழுது குழந்தையா உருவாக்கல, முழு உருவமாக அவனை உருவாக்குகிறார். அந்த ஆதாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனுடைய கட்டளையை பின்பற்ற வேண்டும், சரியான பாதையிலே நடக்க வேண்டும், உத்தமமானவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஏவாளை தேவன் உருவாக்கினார். ஏவாள் உருவாக்கப்பட்ட நோக்கம் என்ன, அவள் தனியாக வாழ்வதற்கல்ல,
அவள் தன்னுடைய வாழ்க்கையை தனக்கென்று நியமித்துக் கொள்வதற்கல்ல. எதற்காக நியமிக்கப்பட்டாலும் எந்த ஆணுடைய எலும்பிலிருந்து இவள் உருவாக்கப்பட்டாலோ அந்த ஆணுக்கு தேவையானவைகளை தேவனுக்கு சார்ந்து இருக்க வேண்டும் என்கிற எல்லா நோக்கத்தையும் அவள் புரிந்து அந்த பெண்ணானவள் தன்னுடைய கணவனுக்கு வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். தேவனுடைய செயல்பாடுகளிலிருந்து ஒரு கணவன் மீறுவதற்கு எல்லா காரியத்தையும் இவள் தடையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு புருஷன் தவறான காரியத்திற்கு போவதற்கு வாய்ப்பாக ஒரு மனைவி அமைகிறாளோ அந்த பாவம் தேவன் அவளிடத்திலே கேட்கிறவராக இருக்கிறார். புருஷனுக்காக ஸ்திரீ படைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த ஸ்திரீ, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு கல்யாணமே பிடிக்கல அப்படின்னு சொல்ற பட்சத்துல தேவனுடைய நோக்கத்துக்கே விரோதமாக அந்த ஸ்திரீ எடுக்கிறாள் அந்த தீர்மானம். அந்த தீர்மானம் என்ன நடக்குது, அவள் ரட்சிப்பை எடுக்கிறாள். அந்த வசனத்தை வாசிங்க, 1 தீமோத்தேயு 2:15. அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பெற்றினாலே ரட்சிக்கப்படுவார். தன்னை எதற்காக தேவன் படைத்தாரோ அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்காத பட்சத்திலே அவள் ரட்சிப்பும் இழந்து போகிறது. தன்னுடைய கணவன் செய்ய வேண்டிய காரியத்திற்கு மீறுவதற்கு இவள் காரணமாக இருப்பதற்கும் இவள் காரணமாக மாறிவிடுகிறாள். அப்போ புருஷனானவன் ஸ்திரீக்காக படைக்கப்படவில்லை, ஸ்திரீயானவள் புருஷனுக்காக படைக்கப்பட்டாள். ஆகவே அவனுடைய பொறுப்பை உணர்ந்து ஸ்திரீயானவள் தன்னுடைய கடமை செய்ய வேண்டும் என்கிறதை மிக தெளிவாக சொல்வதை நாம் பார்க்க முடியும். God did not create the man as a companion for woman, but the man, but woman for man's sake. ஸ்திரீயானவளே புருஷனுக்காக படைக்கப்பட்டாள் என்கிறதை நாம் பார்க்கிறோம். 10வது வசனத்தை வாசிங்க. தூதர்களின் நிமித்தம் முக்காடு போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு டாபிக் இங்க நம்ம பார்க்கிறோம். இது நிறைய விசேஷங்கள் வித்தியாசங்களை நாம கேட்டிருந்தாலும் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் அதுல இருக்கிறது. தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையில முக்காடிட்டுக் கொள்ள வேண்டுமா? ஒரிஜினல் வெர்ஷன்ல மூல பாஷையில போட்டிருக்கிற விதம் அப்படின்னு என்னன்னா, for this cause out the woman to have power on her head because of the angels. அதாவது தூதர்களின் நிமித்தமாக பெண்கள் தங்களுடைய தலையிலே அதிகாரத்தை வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு மூல பாஷையில சொல்லப்படுகிறது. பிற்காலங்களிலே 1500 வருஷத்துக்கு பின்னதாக வந்த மொழிபெயர்ப்புகளிலே அதிகாரத்தின் அடையாளத்தை தலையிலே பெண்கள் வைக்க வேண்டும் அப்படின்னு அந்த சைன் அப்படிங்கிற வார்த்தையை அவர்கள் ஆட் பண்ணினாங்க. ஒரிஜினலி என்ன சொல்லியிருக்குன்னு, சைன் அடையாளம் அப்படிங்கிறது போல தன்னுடைய தலையிலே அதிகாரத்தை வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரிஜினல் வெர்ஷன்ல போடப்பட்டிருக்கு. இப்போ வரக்கூடிய டிரான்ஸ்லேஷன்ல அதிகாரத்தின் அடையாளமாக பெண்கள் தன்னுடைய தலையிலே வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அங்கே பார்க்கிறோம். அப்போ தலையில போடுகிற இந்த முக்காடு எதை குறிக்கிறது? அவர்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை குறிக்கிறது. அவர்களுக்கு இருக்கிற அதிகாரம், நான் ஒரு அதிகாரத்திற்கு கீழ்பட்டவள் அப்படிங்கிறதை காண்பிக்கிறது. இப்போ தெருவில் ஒரு பெண் தலை முக்காடு போடாமல் தலை விரிச்சுக்கிட்டா அவள் யாருக்கும் கீழ்ப்படைந்தவள் அல்ல, யாருடைய கட்டளைக்கும் கீழ்படுகிறவள் அல்ல, அவளுடைய சொந்த தீர்மானத்தை எடுக்கிறவள். தலையில ஒரு துண்டை போர்த்தி கொண்டிருக்கும் பொழுது அது எதை குறிக்கிறது என்றால், என் கணவனுடைய அதிகாரம், என் தகப்பனுடைய அதிகாரம் என்கிற அந்த அதிகாரத்தை அவள் வெளிப்படுத்துகிறாளாம். ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடு போட்டுக் கொள்ளுகிறது எதற்காக, தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறாள். ரொம்ப அழகான ஒரு உதாரணம் வேதாமத்தில் நம்ம பார்க்க முடியும். நான் எப்பவுமே இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். கருத்துக்களை சொல்லுவது
சொந்த கருத்துக்களா இருக்கக்கூடாது. வேதாகமத்திலிருந்து அந்த பேக்ரவுண்ட் இருந்தாலே ஒழிய நாம் அதை அங்கீகரிக்க முடியாது. ஆதியாகமம் 20:10-16 வசனங்கள் முடிய நாம வந்து அதை யாராவது வாசிங்க கொஞ்சம் வேணுமா? ஆதியாகமம் 20:10-16 முடிய. பெண்ணும் அபிமேலேக்கும் ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான். அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தேவ பயம் இல்லை என்றும், என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல. அவள் எனக்கு மனைவியானாள். என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்தரியாய் பிரியும்படி செய்த போது நான் அவளை நோக்கி, நாம் போகும் இடமெங்கும் நீ என்னை சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவளிடத்தில் சொல்லியிருந்தேன் என்றான். அப்பொழுது அபிமேலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான். பின்னும் அபிமேலேக்கு, இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதியான இடத்திலே குடியிரு என்று சொன்னான். பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன். இதோ உன்னோடு இருக்கு எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்துக்கு முக்காட்டுக்காவதாக என்றான். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள். வேறொரு புருஷனுக்கு முன்னதாக இவள் தலையை முக்காடு போடாத நிமித்தமாய் அந்த புருஷன் இவளை யாருடைய அதிகாரத்துக்கும் கீழானவள் அல்ல என்பதை நினைத்து அவன் தவறான காரியத்துக்கு செய்வதற்கு முற்பட்டு போனான். இங்க என்ன நடந்தது? சாராளை நோக்கி அபிமேலேக்கு சொல்கிறார், உன் சகோதரன் யாரு? ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு நான் 1000 வெள்ளிக்காசு கொடுத்துருக்கிறேன், இந்த துண்டை ஒழுங்கா நீ போட்டுட்டு ஒழுங்கா போ அப்படின்னு சொல்லி அனுப்புற அளவிற்கு அந்த சம்பவம் நடந்தது. இப்ப முக்காடு போடும் பொழுது புருஷனை கனப்படுத்துகிறோம், புருஷனுக்கு கனத்தை கொடுக்கிறது. முக்காடு போடாமல் இருக்கும் பொழுது புருஷனுக்கு கனத்தை கொடுப்பது அல்ல. சரி, இங்க தேவ தூதர்கள் எங்கிருந்து வந்தாங்க? எபிரேயர் 1:13-14 வாசிக்கோங்க. அவைகள் அழிந்து போன் நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போன் ஒரு சால்வை போல அவைகளை சுருட்டுவீர். அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவரா இருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போகலை என்று சொல்லியிருக்கிறது. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாயிலும் அவர் சொன்னது உண்டோ? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு தூதர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். சபையிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது ஆண்களும் பெண்களும் அவருடைய நடவடிக்கைகளை நடக்கைகளை தூதர்கள் விட்னஸ் பண்ணுகிறார்களாம். தேவனுடைய நாமத்திலே நாம் எப்பொழுது கூடியிருக்கிறோமோ நம்முடைய கூடுகையிலே பிதாவானவர், பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவானவர், தேவன் அங்கு இருக்கிறதுனாலே அவர்களுக்கு இந்த விட்னஸாக தூதர்கள் இருக்கிறார்களாம். இப்ப நாம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தூதர்கள் விட்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாம பாஸ்டர் பார்க்கல, ரெவரண்ட் பார்க்கல, ஊழியக்காரர் பார்க்கல, அப்படின்னு புருஷன் பார்க்கலன்னு சொல்லுவதாக தூதர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிமித்தமாக நீங்கள் உங்களுடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். 24 ஆதியாகமம் 64:25 வாசிக்கிறேன், வேகமா சொல்லிட்டு நான் போறேன். அதுல ரெபேக்காளை பெண் பார்க்க வரும் பொழுது தூரத்துல இருந்து அவன் வந்த உடனே இவள் அந்த இடத்துல இருந்து நகர்ந்து வந்து தலையில முக்காடு போட்டுட்டு அமைதியா நிக்கிறாள். காரணம் என்னன்னா, நான் நீ நேரடியாக என்னிடத்துல பெண்ணு கேட்க முடியாது, நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டவள், என்னுடைய அப்பா விட்ட போய் நீ கேளு அப்படிங்கிற அந்த சம்பவத்திற்காக அதை நான் சொல்லுகிறேன். எக்லீஷியட்ஸ் பிரசங்கியின் புஸ்தகம் 5:6 வசனம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு வசனம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள ஒரு காரியம், உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாது, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் கவனிங்க, உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானே. நாம செய்யக்கூடிய சம்பவங்கள், செய்கைகள், பேச்சுகள் எல்லாவற்றையும் தூதனானவன் விட்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறான். என்னுடைய வார்த்தையும் தவறான அதை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதுனால
தவறு தானே அப்படின்னு ஆண்டவர் விட்டுனதல்ல, உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கையின் கிரியையை அழிப்பானேன். குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு இவ்வளவு கஷ்டங்களும் துன்பங்களும் சாபங்களும் நெருக்கங்களும் வேதனைகளும் வந்தது எதனாலன்னா பக்தி கூடினதுனால. ஓவர் பக்தி வசனத்தை விட்டு வெளியே கொண்டு போயிருச்சு. வசனத்தை விட்டு இல்லாததெல்லாம் செய்யறதுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவம் துணிவு கொண்டது. செய்கைகளின் கிரியையை நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பேசும் பொழுது மிக ஜாக்கிரதையாய், நடந்து கொள்ளும் பொழுது மிக ஜாக்கிரதையாய், இதெல்லாம் கணக்கு தான். ஒன்னு தேவன் சும்மா விட்டுறது அல்ல. தெரிந்து செய்யும் பொழுது கணக்கு, தெரியாமல் செய்யும் பொழுது அதை அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். தெரிந்ததுக்கு பின்பதாகவும் அதை நாம் ஈடுபட்டு விசேஷமாக ஆர்வம் போட்டு நம்ம செய்யும் பொழுது நம்முடைய கிரியைகளை தேவன் கவனிக்கிறவராய் இருக்கிறார். இதை நான் வேகமாக கொண்டு போறேன். 11, 12, 13, 14. கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ரெண்டு பேருமே ஆதாம் உருவாக்கப்பட்டான். ஆனால் இப்பொழுதோ அல்லது ஆபிரகாமுக்கு பின்ன ஆதாமுக்கு பின்னதாக வந்த எல்லா சந்ததியும் ஸ்திரீயினாலே புருஷன் வருகிறான். ஸ்திரீயிலிருந்து புருஷன் பிறக்கிறான், புருஷன் மூலமாக ஸ்திரீ பிறக்கிறாள். மாறி மாறி இது வரக்கூடிய சைக்கிளா இருக்கிறது. ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடி கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமா இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள். புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையா இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்திலிருந்து 14 வசனம் வரைக்கும் 15 வசனம் வரைக்கும் இந்த முக்காடு போடாம இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். ஆனா இந்த 15வது வசனம் வந்தோடனே தலைமயிர் முக்காடா கொடுக்கப்பட்டிருக்கு தானே, அப்ப ஏன் முக்காடு போடணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிடுவாங்க. பெண்ணுக்கு தலை நீளமா முடி நீளமா கொடுக்கப்பட்டது சுபாவம் அப்படின்னு சொல்லுது, நீளமா வளர்க்கிறது பிரியம் அப்படின்னு சொல்லுது, கலாச்சாரம் அதை விரும்புகிறது, நீளமா இல்லையே அப்படின்னு வருத்தப்படுகிற ஒரு செயல்பாடு, முடி நல்லா வளரணும் வளரணும், ஏன் நல்லா வளரணும் அது சுபாவம் அதை சொல்லுகிறது. அதாவது பெண்ணுக்கு தலை மூடி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சுபாவமே காண்பித்து கொடுக்கிறது. அப்ப ஆணுக்கு வளராதுன்னா ஆணுக்கு வளரும், ஆணுக்கு வெட்டலன்னா அவனுக்கும் சர்தார மாதிரி நீளமா இருக்கதான் போகுது. ஆனா ஆண் அதை பிரியப்படுறதுல வெட்டிட்டே இருப்பாங்க, பெண்கள் அதை வெட்ட மாட்டாங்க, வெட்டினா அவங்களுக்கு பிடிக்காது, நீளமா வளர்த்து கொள்கிறார்கள். ஏன்னா அவர்கள் முக்காடு வேணும் அப்படிங்கிறது அவர்கள் சுபாவம். அது இப்ப சுபாவத்திலேயே அவங்களுக்கு முக்காடு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது முக்காடு நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவது தவறு என்பதை தான் அந்த இடத்துல. சுபாவமே உங்களுக்கு கொடுக்கலையா, தலைமயிரே உங்களுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இயற்கையே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது முக்காடு போடுவதிலே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறது தான் அவர் கொண்டு வர்றார். இப்போ ஆகிலும், 16வது வசனம், ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதா இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். அதாவது முக்காடு போடணுமா கூடாதா அப்படின்னு வந்து வாக்குவாதம் செய்யும் பட்சத்தில் பவுல் என்ன சொல்றாரு, எங்களுடைய சுபாவம், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய சபையினர் இயற்கை முக்காடு போடணும்னு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த ஒரு விஷயத்துல போய் நீ வாக்குவாதம் பண்ணுவதற்கு எங்களுக்கு வழக்கம் இல்லை. வழக்கம்னா கல்ச்சர், பழக்கத்தில் வழக்கம்னா பழக்கம் அல்ல, கல்ச்சர், எங்களுடைய கல்ச்சர் அது அல்ல, நீ கேட்கிற விஷயம் எங்க கல்ச்சர் அல்ல. இப்போ முடிவுக்கு வர, போடணுமா கூடாதா அப்படிங்கிற முடிவுக்கு வருவோம். தலையை மூடுவது எதை குறிக்குது, பணிவு குறிக்குது. நான் ஒருத்தருக்கு பணிஞ்சிருக்கிறேன் அப்படிங்கறத குறிக்குது. என்னுடைய கணவனுக்கு நான் பணிந்திருக்கிறேன், என்னுடைய அப்பாவுக்கு நான் கீழ்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற கீழ்ப்படுதலே அது குறிக்கிறது. தன்னுடைய அதிகாரம் தலைக்கு மேலே இருக்கிறதே இது குறிக்கிறது. ஆராதனையிலே ஆராதனை முறைமையை இங்கு நம்ம பார்க்கல. ஒரு பெண்ணுடைய சப்மிஷன் டுவார்ட்ஸ் காட்ஸ் கிரியேஷன் குறிக்கிறது. இப்ப தலையை மூடிட்டு நீங்க துப்பட்டா போட்டு மூடிக்கொண்டாலும் கணவனுக்கு கீழ்படியாத பட்சத்தில் முக்காடுல பிரயோஜனம் இல்லை.
முக்காடை போட்டுக்கிட்டு அப்பாவுக்கு கீழ்ப்படினேன்னு சொன்னா முக்காடுல பிரயோஜனம் இல்ல. இருதயத்துல அந்த கீழ்ப்படிதல் சப்மிஷன் வேணும். ஆராதனைக்கு வரும் பொழுது தேவன் என்னை படைத்திருக்கிறார், தேவன் ஒரு புருஷனுக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார், நான் அவனுக்கு கீழ்பட்டிருக்க வேண்டும் என்கிற சப்மிஷனை இருதயத்திலும் என்னுடைய வெளிப்பாடுகளை காண்பிக்கும் பொழுது தூதர்கள் அங்க விட்னஸ் பண்ணுகிறார்கள். போடணுமா போடக்கூடாதா அப்படிங்கிறது பெண்களுடைய சுய முடிவு. அது நீங்க போடணும்னா போட்டுக்கலாம், போடக்கூடாதுங்கிறது உங்களுடைய தீர்மானம். போடும் பொழுது நீங்க உங்க அதிகாரத்தை நீங்க காண்பிக்கிறீங்க, நான் என் புருஷனுக்கு கீழ்பட்டவள். போடல அப்படிங்கிறது உங்களுடைய தீர்மானம் தான். அது மறைமுகமா போட சொல்றீங்களான்னு கேட்காதீங்க, நீங்க தான் அதை முடிவு பண்ணணும். ஏன்னா ஆண்டவர் எதை தீர்மானித்திருக்கிறார், எதை இயற்கையாக கொடுத்திருக்கிறார். இப்போ ஒரு கம்பாரிசனுக்கு மாத்திரம் நான் கொண்டு போயிட்டு நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். வெளிநாட்டில் ஒரு யூகேலையோ அல்லது யூஎஸ்லையோ மக்கள் இருக்கும், அங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு 50 பெண்களில் 49 பெண்களும் தலையை மூடாமல் உட்கார்ந்துருக்கிறாங்க. நீங்கள் மாத்திரம் போன உடனே நான் வந்து கலாச்சாரத்தின்படி நான் மூடிக்கொண்டு தான் உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு நீங்கள் மூடிட்டு உட்கார்ந்தீங்கன்னா அது எதை குறிக்கிறது? மற்றவர்களை அவமானப்படுத்துகிறதா, நீங்க மாத்திரம் என்னமோ ரொம்ப கீழ்ப்படிந்ததா காட்டுகிறதா இருக்கிறது? எல்லாரும் மூடிட்டு இருக்கும் பொழுது நான் முடியாது, பைபிள் அப்படி சொல்லல, அது உங்க தீர்மானம் சொல்லியிருக்கு, அதனால நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க போடாம உட்கார்ந்துருந்தா அதுவும் உங்களுடைய அகங்காரத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. சோ இது வந்து அவரவர்கள் பெண்கள் சூழ்நிலையை பொறுத்து போடணுமா போடக்கூடாதா அப்படிங்கிறதை தீர்மானம் பண்ணுகிற ஒரு விஷயம். போடணும் அப்படிங்கிறது இயற்கையா இருக்கிறது, போடாமல் இருக்கணும் அப்படிங்கறத அந்த சூழ்நிலையை குறித்து நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது. எந்த ஒரு மனுஷனுக்கும் அடிமையானவள் பெண் அல்ல, புரிந்து கொள்ள வேண்டியவள் பெண். அவளுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவளாக அந்த கணவன் தேவனுடைய திட்டத்துக்கு ஒத்து போவதற்கு எதிராக இல்லாமல் அவனை தேவனுடைய திட்டத்திலே நடத்துகிறதற்கு இவள் உறுதுணையாக இருக்க வேண்டுமே ஒழிய அந்த கீழ்ப்படிதலே இல்லாம எப்ப பாரு கரைஞ்சு கொட்டிக்கிட்டு எப்ப பாரு இல்லாததும் பொல்லாததும் வீட்டில் அடுத்தவர்களுக்கு வீட்டுக்கு வர்றவர்களுக்கு செலுத்துகிற அன்பை கூட சொந்த புருஷனுக்கோ சொந்த மனைவிக்கோ கொடுக்காமல் இருக்கும் பொழுது ஆராதனையில் உட்கார்ந்து முக்காடு போட்டா என்ன முக்காடு போடாட்டேன்னு. தேவனுடைய திட்டம் ஏற்கனவே சொன்னது போல ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. நாம் கலாச்சாரத்தை தாண்டி தேவனுடைய சமூகத்தை நம்ம ஒப்புக் கொடுக்கணும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.